வணக்கம். நிவர் புயல் சிறப்பு செய்திகளுக்காக சங்கர். வங்கக்கடலில் அதிதீவிர புயலாக வலுப்பெற்ற நிவர் புயல் மரக்காணம் புதுச்சேரி இடையே தற்போது கரையை கடந்து வருகிறது. சென்னை மற்றும் புதுச்சேரி கடலோர பகுதிகளை நோக்கி நகர்ந்து வந்த நிவர் புயல் அதிதீவிர புயலாக மாறியது. வங்கக்கடலில் நிலை கொண்டு மெதுவாக நகர்ந்து வந்த இந்த அதிதீவிர புயல் நள்ளிரவு 11 மணி அளவில் மரக்காணம் புதுச்சேரிக்கு வடக்கு பகுதிக்கு இடையே கரையை கடக்க தொடங்கியுள்ளது. புயலின் வெளிப்புற முன்பகுதி தற்போது நிலப்பகுதியை எட்டி கரையை கடக்க தொடங்கியுள்ளது. இதன் காரணமாக மணிக்கு சுமார் 120 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசியது. பலத்த காற்றுடன் கனமழையும் பெய்தது. புயல் கரையை கடக்க தொடங்கியதால் புதுச்சேரி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் சூறைக்காற்றுடன் பலத்த மழை பெய்து வருகிறது. அதிதீவிர புயலான நிவர் புயலின் கண் பகுதி கரையை கடக்க 3 மணி நேரம் பிடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் பின்னர் நிவர் புயலின் பின்புற வெளிப்பகுதி கரையை கடக்க தொடங்கும். சென்னையை அச்சுறுத்தி வந்த நிவர் புயல் தற்போது புதுச்சேரி அருகே கரையை கடந்து வருவதால் சென்னை நகரில் மழை சற்று ஓய்ந்துள்ளது. புயல் கரையை கடந்த பிறகு மழை படிப்படியாக குறையும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மணிக்கு சுமார் 15 கிலோமீட்டர் வேகத்தில் நிவர் புயல் தற்போது கரையை கடந்து வருவதாக சென்னை வானிலை ஆய்வு மைய துணைத் தலைமை இயக்குநர் பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு புயலும் எந்த நிலையில் இருக்கிறது பார்த்து தான் நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ இந்த புயலை பொறுத்த வரைக்கும் கடற்பரப்புக்கும் நிலப்பரப்புக்கும் இருந்த இடையில இருந்த நிலையில இருந்து நம்ம சொல்லிட்டு கண்டிருக்கோம். ஆமாம், இப்பொழுது வந்து கடந்த ஆரம்பத்தில் 16 கிலோமீட்டர் நேரத்தில் தான் 16 கிலோமீட்டர். இது வந்து தொடர்ந்து பார்க்கக்கூடிய அந்த கடந்த 6 மணி நேரத்தை பொறுத்து வச்சு சொல்கிறேன். முழுவதாக கிடைப்பதற்கு விடியாலையில் 3 மணிக்கு உள் முடிந்துவிடும். 3 மணி அந்த கை கண் பகுதி முழுவதாக முடிந்து விடி இருக்கு. சொல்லுங்கள், முதல்ல அந்த புயலுடைய வெளிப்பகுதி அதுபடி வருது. அது அவுட்டர் பேண்ட் ரீஜன், அவுட்டர் ஸ்டாம் ரீஜன் சொல்லலாம். அவுட்டர் ஸ்டாம் ரீஜன், வால்க்ளோட் ரீஜன், அப்புறம் மையப்பகுதி. இப்போ அடுத்து இப்போ அது வெளிப்பகுதி கடப்பது துவங்குவதில் உள்ளது. அது 1 மணி நேரத்தில் இன்டென்சிட்டி வெளி காலையில் 3 மணிக்கு அப்புறம் சொறிப்படியாக குறைந்துவிடும். சென்னையை பொறுத்த வரைக்கும் நாம் முன்னாடி சொன்னபடி அடுத்து வரும் தினங்களுக்கு கன முதல் மிக கனமழை இருக்கக்கூடிய சூழ்நிலையை பார்க்குறோம். ஆல்ரெடி இதுவரைக்குமே பதிவானதில் 75 மில்லிமீட்டர் இருக்கிறது. நாளை காலையில் மழை பெய்ய போகிறது. இதனிடையே புயல் கரையை கடந்து வரும் இடங்களில் மணிக்கு 120 கிலோமீட்டர் வேகத்தில் காற்றுடன் கூடிய மழை பெய்து வருகிறது. கடலூரிலும் பலத்த காற்றுடன் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து திறக்கப்படும் தண்ணீரின் அளவு 9000 கன அடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. நிவர் புயல் காரணமாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பலத்த மழை பெய்து வருகிறது. சென்னை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் பலத்த மழை பெய்து வருவதால் செம்பரம்பாக்கம் ஏரிக்கு வரும் தண்ணீரின் அளவு தொடர்ந்து அதிகரித்து வந்தது. செம்பரம்பாக்கம் ஏரியின் முழு கொள்ளளவை தண்ணீர் எட்டியதால் ஏரியின் பாதுகாப்பு கருதி உபரிநீர் விடுவிக்கப்பட்டு வருகிறது. ஆரம்பத்தில் 1000 கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வந்த நிலையில் படிப்படியாக நீரின் அளவு அதிகரிக்கப்பட்டு தற்போது 9000 கன அடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. புயல் பாதிக்கக்கூடிய மாவட்டங்களில் உள்ள மக்கள் அனைவரும் இன்று இரவு மிகவும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று வருவாய் மற்றும் மீட்புப் பணித்துறை அமைச்சர் ஆர் பி உதயகுமார் தெரிவித்துள்ளார். மாநிலம் முழுவதும் அரசு நிர்வாகம் தயார் நிலையில் இருப்பதாக தெரிவித்த அவர், புயல் குறித்து பொதுமக்கள் அச்சப்பட வேண்டாம் என்றும் அதேவேளையில் விழிப்புடன் பாதுகாப்புடனும் இருக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். இந்நிலையில் நிவர் புயலின் விளிம்பு கரையை தொட தொடங்கியிருப்பதால் காற்றின் வேகம் அதிகரித்திருப்பதாகவும் அவர் கூறினார். மூன்று மணி நேரத்திற்கு இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கிறது. தற்போது புயல் கரையை கடக்கின்ற நேரத்தை நாம் நெருங்கி கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் அரியலூர், கடலூர், காஞ்சிபுரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, விழுப்புரம், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை
இந்த மாவட்டங்களிலே அடுத்த 3 மணி நேரத்திற்கு இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் நமக்கு தகவல் தெரிவித்திருக்கிறது. மிகவும் கவனமாக நாம் இந்த நேரத்தை கடந்து செல்ல வேண்டும், பாதுகாப்பாக கடந்து செல்ல வேண்டும் என்பதை பேரிடர் மேலாண்மை துறையின் வாயிலாக வேண்டுகோள் வைக்கின்றோம். தற்போது அதிதீவிர சைக்ளோன் நிவர் அது உள்ளே வந்ததற்கான கரை தொட்டதற்கான இந்த சேட்டலைட் பிக்சர் நமக்கு கிடைத்திருக்கிறது. ஆகவே இந்த சேட்டலைட் பிக்சர் மூலமாக மக்கள் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். இப்போ நம்ம இது கடலூர், இது புதுச்சேரி, இது மரக்காணம். இப்போ கடலூர்லேருந்து சேஃபர் சைட்டில் இதனுடைய நகர்வு வந்து புதுச்சேரிக்கும் மரக்காணத்துக்கும் நடுவில் இதனுடைய நகர்வு இருக்குது. இதை தெளிவாக அந்த சேட்டலைட் பிக்சர் காட்டுது. அதனால் கடலூருக்கு இந்த நகர்வின் மூலமாக கடலூருக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ கரையை தொட்டிருக்கிறது புதுச்சேரிக்கு வடக்கே 30 கிலோமீட்டரில் மரக்காணத்திற்கு அந்த நடுவில் அது லேண்ட்ஃபால் வந்து ஸ்டார்ட் ஆகிடுது. ஆகவே அந்த விழுப்புரம் மாவட்டத்தில் அங்கே தேவையான நடவடிக்கைகளை 2 மணி நேரத்துக்கு முன்பாகவே நம்முடைய ரிலீஃப் கமிஷனர் நம்முடைய பழிந்தரெட்டி ஐஏஎஸ் அவர்களும் நம்முடைய வருவாய்த்துறை அரசு செயலர் அவர்களும் மாவட்ட ஆட்சியரோடு தொடர்பில் இருக்கிறார்கள். நிவர் புயலுக்கு முன்னால் கடலுக்குள் மீன்பிடிக்கச் சென்ற தமிழக மீனவர்கள் அனைவரும் பத்திரமாக கரை திரும்பியுள்ளதாக கிழக்கு கடலோர காவல்படையின் கிழக்கு பிராந்திய டிஐஜி சசிகுமார் கூறியிருக்கிறார். இதுகுறித்து எமது செய்தியாளர் விஜயனிடம் பேசுகையில், நிவர் புயலை எதிர்கொள்ள அனைத்து பாதுகாப்பு நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள கடலோர காவல்படையினர் தயார் நிலையில் உள்ளதாகவும், ஏற்கனவே புயல் தாக்கக்கூடிய பகுதிகளில் பாதுகாப்பு மற்றும் மீட்புப் பணிகளை மேற்கொள்ள அவர்கள் தயார் நிலையில் இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். புதுச்சேரி டென்டேட்டிவ்லி புதுச்சேரிக்கு மேலே அது வந்து கிராஸ் ஆகும் இன்றைக்கி மிட் நைட் இல்லாட்டி நாளைக்கு காலையில் அட் அ ஸ்பீட் ஆஃப் 120 to 135 கிலோமீட்டர்ஸ் பர் ஆர் அண்ட் கஸ்டிங் டு 145 கிலோமீட்டர்ஸ் பர் ஆர். அதுக்காக நாங்கள் இந்தியன் கோஸ்ட்கார்டு அப்படின்னா கடல் காவல்துறை நாங்கள் ஃபுல்லி ப்ரிப்பேர்டாக இருக்கோம். எங்களோட 4 கப்பல் அது வந்து 4 கப்பல் ஆல்ரெடி அட் சி இருக்குது. அந்த 4 கப்பல் பேர் சுஜய், சாரங், ஷௌர்யா அண்ட் ஷானக். அவங்க வந்து டிசாஸ்டர் ரிலீஃப் மெட்டீரியல் வச்சுட்டுருக்காங்க. அது ஸோ லேண்ட்ஃபால் எப்போ வந்து இது வந்து கிராஸ் ஆகிறதோ கோஸ்ட் அப்போது இமீடியட்லி 4 கப்பலும் லேண்ட் கிட்டே வந்து ரெஸ்கியூ ரிலீஃப் எஃபர்ட்ஸ்க்கு அவங்க ரெடியாக இருப்பாங்க. இதுக்கப்புறம் அவங்களோட மிஷன் என்னென்னா சீல யார் யார் மர்ச்சன்ட்மேன் இருக்காங்களோ அப்புறம் ஃபிஷர்மேன் இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து வார்னிங் கொடுத்து ஃபிஷர்மேனுக்கு எல்லாரையும் கோஸ்ட்டுக்கு வந்து ஹார்பரில் என்டர் பண்ண சொல்லுவாங்க. அப்புறம் மர்ச்சன்ட் மென் என்ன சொல்லுவாங்கன்னா அவங்க வந்து சீலியே இருக்கணும், ஏன்னா அவங்க வந்து க்ளோஸ் வந்தால் ஸ்டாமில் அவங்க கிரவுண்டிங் ஆகிற சான்ஸ் இருக்குது. இதுக்கப்புறம் எங்கக்கிட்ட வந்து 2 சேத்தக் ஹெலிகாப்டர் அப்புறம் 3 டார்னியர் ஏர்க்ராஃப்ட் இருக்குது. அது ஸ்டாண்ட்பை வச்சுருக்கோம். அது வந்து லேண்ட்ஃபால் ஆனோடனே இமீடியட்லி சர்ச் ரெஸ்கியூ ரிலீஃப் அப்புறம் சர்வேலன்ஸ் அண்ட் டேமேஜ் அசஸ்மெண்ட்டுக்காக நாங்கள் அவங்கள ரெடியாக வச்சுருக்கோம். இமீடியட்லி அவங்கள லான்ச் பண்ணோம். நாங்கள் வந்து இதுக்கப்புறம் டிசாஸ்டர் டீம்ஸ் நாங்கள் வந்து ரெடியாக வச்சுருக்கோம் ஆல் அலாங் தி கோஸ்ட், ப்ரெஃபரபிளி இன் சென்னை, கரைக்கல், புதுச்சேரி அப்புறம் ராம்நாட். அந்த 4 இது இடத்துலையும் மெயின் டிசாஸ்டர் ரிலீஃப் டீம்ஸ் வச்சுருக்கோம். அவங்கக்கிட்ட வந்து லைஃப் பாய்ஸ், லைஃப் ஜாக்கெட்ஸ், ஜெமினி போட்ஸ் வித் ஓபிஎம்ஸ் அப்புறம் ரிலீஃப் மெட்டீரியல் தட் இஸ் இன்க்ளூட்ஸ் ரேஷன் அண்ட் மெடிசன்ஸ் அவங்கக்கிட்ட இருக்குது. அதுக்கப்புறம் நாங்கள் ஸ்டேட் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷனோட லைசன் வச்சுருக்கோம் அண்ட் என்ஷோர் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி யார் யார் ஃபிஷர்மேன் இருக்காங்களோ அட் சி அவங்கெல்லாம் ஹார்பருக்கு வந்துடணும், அவங்கெல்லாம் வந்துட்டாங்க அண்ட் வி ஹவ் என்ஷோர்ட் தட் தேர் இஸ் நில் லாஸ் ஆஃப் லைஃப் அட் சி. இன் அடிஷன் நாங்கள் வந்து யார் யார் போர்ட்ஸில் இந்த ஷிப்ஸ் வந்து ஆங்கரேஜில் இருக்காங்களோ அவங்கள வந்து ஆங்கர் வே பண்ணி டு சி போகிறதுக்கு சொல்லியிருக்கோம். ஏன்னா ஆங்கர் வந்து வெதர் சிவியராக ஆகிடுதுன்னா ரஃப் ஆகிடுதுன்னா அந்த வந்து ஆங்கர் ட்ராக் ஆகி அவங்க கோஸ்ட்டுக்கு வந்துடுவாங்க ஷிப்ஸ். அப்போ வந்து மரீன் ஆயில் பொல்யூஷன் ஆகிற சான்ஸ் இருக்குது. ஸோ அதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் வந்து அவங்கள ஆங்கர் வே பண்ணி இன்டு சி போக சொல்லியிருக்கோம். ஸோ நாங்கள் வந்து வி ஆர் ஃபுல்லி ப்ரிப்பேர்ட் to deal with this very severe cyclonic storm Nivar and inga coast guard motto vandu vayam rakshama appadina we protect. So nanga protect pannaradhukku we are fully ready and we are ready to give all assistance
to the state and district administration in whatever way it can be done. நிவர் புயலின் போது மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை மேற்கொள்ள ஐஎன்எஸ் சுமித்ரா, ஐஎன்எஸ் ஜோதி என்ற இரண்டு கடற்படை கப்பல்களை பயன்படுத்த உள்ளதாகவும் தமிழ்நாடு புதுச்சேரி கப்பற்படை தலைமை அதிகாரி கமோடர் ஷியாம் சுந்தர் கூறியிருக்கிறார். இதுகுறித்து எமது செய்தியாளர் விஜயனிடம் பேசிய அவர், ஐஎன்எஸ் சுமித்ரா கப்பல் விசாகப்பட்டினத்திலிருந்து இன்று இரவு சென்னை வருவதாகவும், முன்னதாக ஐஎன்எஸ் ஜோதி கப்பல் கடலோரப் பகுதியில் தயார் நிலையில் உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் இந்த கப்பல்களில் உணவு உட்பட போதுமான அளவு நிவாரணப் பொருட்கள் உள்ளதாகவும் அவர் கூறினார். எங்கள் எல்லா யூனிட்லேயும் நாங்கள் வந்து ஃப்ளட் ரிலீஃப் டீமை ஸ்டாண்ட்பையாக வச்சுருக்கோம். மொத்தம் 11 ஃப்ளட் ரிலீஃப் டீம் எங்களுக்கு ஸ்டாண்ட்பையாக இருக்குது. அது தவிர டைவிங் டீமும் ஸ்டாண்ட்பையாக வச்சுருக்கோம். ராமநாதபுரத்தில் வச்சுருக்கோம், இங்கே சென்னையில் வச்சுருக்கோம் டைவிங் டீம். ஸோ என்ன அசிஸ்டன்ஸ் எப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் கேட்குறாங்களோ, இப்போ ரிக்குவயர்மெண்ட் இருக்கோ, அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் எங்கள் ஃப்ளட் ரிலீஃப் டீமை அனுப்புவோம். எங்கள் ஃப்ளட் ரிலீஃப் டீம் கிட்ட ரிலீஃப் கிட் இருக்குது, போட் இருக்கும், அண்ட் எல்லாம் குட் ஸ்விம்மர்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்க என்ன அசிஸ்டன்ஸ் கொடுக்கணுமோ ஆஸ் ரிக்வயர்டு நாங்கள் அந்த அசிஸ்டன்ஸ் கொடுப்போம். இதை தவிர ஐஎன்எஸ் ஜோதின்னு ஒரு ஷிப்பு விசாகப்பட்டினத்துலேருந்து நேற்று செயல் ஆயிடுச்சு. அது வந்து இப்போது சென்னையில் நார்த் ஆஃப் சென்னை இருக்குது அந்த ஷிப்பு. அந்த ஷிப்பில் வந்து நாங்கள் டிசாஸ்டர் ரிலீஃப் மெட்டீரியல், ஹியூமானிடேரியன் அசிஸ்டன்ஸ் டிசாஸ்டர் ரிலீஃப் மெட்டீரியல் வச்சுருக்கோம். அந்த மெட்டீரியல் என்னென்னா ஃபுட் சப்ளைஸ், க்ளோதிங் ஐட்டம், அப்புறம் எசென்ஷியல் ஐட்டம்ஸ், ட்ரிங்கிங் வாட்டர், அதெல்லாம் இருக்கும் அதில். ஸோ அது வந்து ஸ்டாண்ட்பையாக இருக்குது. நிவர் புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக திருவண்ணாமலை மாவட்டத்தில் 883 புயல் நிவாரண மையங்கள் அமைக்கப்பட்டு மக்கள் பாதுகாப்பாக தங்க வைக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் சேவூர் ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலையில் நிவாரணப் பணிகளை நேரில் பார்வையிட்ட அவர், அனைத்து முன்னேற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாகவும், புயல் பாதிப்புகள் குறித்து பொதுமக்கள் தொடர்பு கொள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் 24 மணி நேரமும் செயல்படும் பேரிடர் கட்டுப்பாட்டு மையம் அமைக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இதேபோல் நாமக்கல் மாவட்டம் காட்டூரில் சமுதாயக்கூட அடிக்கல் நாட்டு விழாவில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் சரோஜா, நிவர் புயலை எதிர்கொள்ள மாநில அரசு முழுமையான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்திருப்பதாகவும், இதனால் பொதுமக்கள் அச்சமடைய தேவையில்லை என்றும் தெரிவித்தார். கடலோரப் பகுதிகள் மற்றும் அதனையொட்டிய 16 மாவட்டங்களில் நாளையும் பொது விடுமுறை அளித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம், கடலூர், திருவண்ணாமலை, வேலூர், நாகை, திருவாரூர், மயிலாடுதுறை, தஞ்சை, அரியலூர் மற்றும் பெரம்பலூர் மாவட்டங்களில் பொதுமக்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு இந்த விடுமுறை அளிக்கப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார். சென்னை சென்ட்ரலிலிருந்து மேட்டுப்பாளையம், கோவை, மங்களூர், திருவனந்தபுரம், ஆலப்புழா, பெங்களூரு ஆகிய நகரங்களுக்கு செல்லும் ரயில்கள் இன்று இரவு ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. ஏற்கனவே சென்னை எழும்பூரிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு செல்லும் அனைத்து ரயில்களும் இன்று இரவு ரத்து செய்யப்பட்டுள்ளது. இதனிடையே சென்னை விமான நிலையம் இன்று இரவு 7 மணி முதல் நாளை காலை 7 மணி வரை தற்காலிகமாக மூடப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து திறந்துவிடப்பட்ட உபரி நீர் அடையார் ஆற்றில் பெருக்கெடுத்து ஓடுவதால் விமான ஓடுபாதையில் வெள்ளநீர் புகும் அபாயம் இருப்பதால் அதிகாரிகள் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளனர். அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்கா, கிண்டி சிறுவர் பூங்கா ஆகியவை நாளையும் மூடப்படுவதாக பூங்கா நிர்வாகம் அறிவித்துள்ளது. உலக புகழ்பெற்ற நட்சத்திர கால்பந்தாட்ட வீரர் மாரடோனா மாரடைப்பால் காலமானார். அவருக்கு வயது 60. கால்பந்தாட்டத்தில் ஜாம்பவானாக திகழ்ந்த அர்ஜென்டினா வீரர் மாரடோனா உலகின் தலைசிறந்த கால்பந்து வீரராக திகழ்ந்தார். 2005 இரத்த கசிவு காரணமாக அறுவை சிகிச்சை செய்து கொண்ட அவர், 2019 உடல்நலக்குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். தொடர்ந்து சிகிச்சை பெற்று வந்த மாரடோனா பியோனாஸ் ஒயஸ் நகரில் உள்ள அவரது இல்லத்தில் திடீரென மாரடைப்பால் காலமானதாக அவரது வழக்கறிஞர் தெரிவித்துள்ளார். மாரடோனாவின் மறைவு அவரது ரசிகர் மத்தியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. எமது அடுத்த நிவர் புயல் குறித்த சிறப்பு செய்தி அறிக்கை நள்ளிரவு 1 மணிக்கு. வணக்கம்.